எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்துக்கிட்டு சமையல் போடுறதையே விட்டுட்டீங்களே மேடம், ஏதாவது சமையல் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு புலாவ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா சிறுதானிய புலாவ். ஏன்னா இந்த சிறுதானியத்தை எல்லாருமே மறந்துக்கிட்டு வர்றோம். அதில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குது நம்ம சங்ககால இலக்கியங்களில், நம்ம மூத்தோர்கள் முன்னோர்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வந்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அரிசி சோறை காட்டிலும் சிறுதானியங்கள் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அதில் உடலுக்கு நலன் தரக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குது. அது எவ்வளவு சாப்பிட்டாலும் நமக்கு உடம்பு போடாது. ஒன்று இயற்கையாகவே நம்ம உடலுக்கு அது நல்ல பலன்களை தரக்கூடியது. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நோய் நொடி இல்லாமல் எல்லாருமே வாழ்ந்தாங்க. இன்னொன்று உடம்புக்கு நிறைய வேலை கொடுத்தாங்க. அதுவும் ஒன்று முக்கியமான காரணம். சங்ககால இலக்கியங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வரகரிசி, கைக்குத்தல் அரிசி, திணை, சாமை, ராகி, கம்பு, இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தினசரி உணவாக சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, எப்போவாவது அத்திப்பூத்தார் போல் யாராவது வலியுறுத்தினா மட்டுமே அது சாப்பிட்டுக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன இயற்கையான உணவுகளை மறந்து வந்துக்கிட்டு இருக்க காரணத்தினால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல நோய்களை வாங்கிக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம். என்ன நோயினே தெரியல, வாயில் பேரே நுழையில அப்பேற்பட்ட நோய்களெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் சின்ன குழந்தைகள்லேருந்தே இப்போல்லாம் நோய் அதிகமாக தாக்கப்படுது. என்ன காரணம், நமக்கு இம்யூனிட்டி இல்லை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த நோய் தாக்கிறது எதனாலன்னா, நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது, குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எதில் அதிகமாக இருக்குது நம்ம உணவுகளில் அப்படின்னு பார்த்து பார்த்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப நல்லது. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, வாய்க்கு ருசியாக எது இருக்கோ அதைத்தான் சாப்பிட்றோம். அதில் என்ன நல்லது இருக்குது, எது கெட்டது இருக்குது, விட்டமின்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு சாப்பிட்றதே கிடையாது. இந்த சிறுதானியங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுவையாக சமைச்சு சாப்பிட முடியும். ஆனால் கொஞ்சம் நமக்கு இப்போ அவசர காலகட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால உட்காந்து யோசித்து செய்கிற அளவுக்கு யாருக்குமே நேரம் கிடையாது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியத்தில் வரகரிசியை வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கி வரகரிசி புலாவ் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வரகரிசியை சாதாரணமாகவே உடம்புக்கு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராக்கலி அண்ட் பன்னீரும் சேர்க்க போகிறேன். அது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பன்னீரெல்லாம் நிறைய பேர் கொலஸ்ட்ரால்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது ஹைலி ப்ரோட்டீன். நான் எப்போவுமே வழக்கமாக சொல்லுவேன் இல்லையா, குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால்னு. பேட் கொலஸ்ட்ராலை வந்து நம்ம வந்து எரிக்கணும், குட் கொலஸ்ட்ராலை வந்து அப்படியே பாதுகாக்கணும். ஏன்னா நமக்கு மூட்டு கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஆகுதுன்னு இப்போ நிறைய பேர் கப்பு போட்டுக்கிறோம். அதில் என்ன ஸ்க்ரூ எல்லாம் பண்ணிட்டு உள்ளர ஆப்ரேட் பண்ணிட்டு அதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி நமக்கு பகுத்தறிஞ்சு சாப்பிட தெரியாத காரணத்தினால எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்குன்னு ஒதுக்கி தள்ளுறோம். சரி, அந்த வரகரிசி புலாவ் செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாம். வரகரிசி 1/2 கிலோ, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, சிறிய துண்டுகளாக நறுக்கிய பன்னீர் துண்டங்கள் 200 கிராம், சிறிய துண்டுகளாக நறுக்கிய ப்ராக்கலி 1 கப், புதினா இலைகள் 20, பச்சை மிளகாய் 4, பூண்டுப்பல் 7, நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கொத்தமல்லி இலைகள் தேவையான அளவு, கிராம்பு 4, ஏலக்காய் 2, பட்டை துண்டு 2. வரகரிசி புலாவ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு ரொம்ப கொஞ்சம்தான் இருக்குது இல்லையா. இந்த வரகரிசி புலாவுக்கு நான் 1/2 கிலோ வரகரிசி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். சரி, இந்த வரகரிசி புலாவ் செய்கிறதுக்கு மொதல் நம்ம என்ன பண்ணணும்னா, வரகரிசி நல்லா அலசி வச்சிடணுங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த பச்சை மிளகாய், பூண்டுப்பல், புதினா மூணையும் அரைச்சி வச்சுக்கணும் மிக்சி ஜாரில் போட்டு. இப்போ நான் அதை அரைச்சிக்கிறேன். அடுத்தது அடுப்பில் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ செய்முறைக்கு போயிடலாம். பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சு நான் குக்கர் வச்சுருக்கேன். அதில் நம்ம நெய் அல்லது எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லை ரெண்டையும் சேர்த்து போட்டுக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் போட போகிறேன். இப்போது நம்ம இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த பன்னீர் இருக்கு இல்லையா, சிறு துண்டுகளாக நறுக்கிட்டு அது வந்து நெய் அல்லது எண்ணெயில் லேசாக வதக்கி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கணும், இந்த மாதிரி வதக்கிக்கணும். வெள்ளை வெள்ளையர்னு பன்னீர் துண்டுகள் இருக்கும், அதை கொஞ்சம் லேசாக வதக்கணுன்னா போகிறோம். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் போட்டு வதக்கணுன்னா இந்த மாதிரி மாறிடும். நம்ம நெய் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இது சூடானதுமே பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம்.
வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நல்லா. அடுத்தது நம்ம இந்த புதினா, பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாங்க. இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த புதினா நல்லா பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இது எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பறித்தோம், அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. இது பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நான் இந்த டம்ளரில் தான் நான் அரிசி எடுத்தேன். அதே டம்ளரில் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப குழஞ்சிரும் இதுக்கு மேலே போட்டோன்னா. நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளர்லேருந்து அளவு எடுத்துக்கணும். இப்போ இதில் பன்னீர் துண்டங்களை சேர்த்துக்கலாம். அடுத்தது ப்ராக்கலி சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துக்கோங்க நீங்கள். அரிசியே சேர்த்துட்டேன். இது ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த வரகரிசியும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது மூடி போட்டு வெறும் ரெண்டு விசில் எடுக்கலாம் நம்ம போதும். இப்போது விசில் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். பாருங்கள், நான் சொன்னது போல் ரெண்டு விசில் எடுத்துருக்கேன். எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். அரிசியெல்லாம் பக்குவமாக இருக்குது. இந்த புலாவ் நான் 2-3 தடவை தான் செஞ்சுருக்கேன். ஒரு க்ரியேட்டிவிட்டி தான் இது. செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்தது. அதனால தான் உங்களுக்கு இப்போது செய்து காமிக்கிறேன். இந்த வரகரிசி புலாவ் செய்கிறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் போதுங்க. அவ்வளவு சுலபமாக செய்யலாம். சுவையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வரகரிசி புலாவை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கிட்டு வாங்க. இந்த புலாவில் பன்னீரும் ப்ராக்கலி மட்டும்தான் சேர்க்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். பீன்ஸு, கேரட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு கேப்சிகம், கொடமிளகா இருக்கு இல்லையா, அதையும் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டால் இதுக்கு நல்லா இருக்காது. சாதாரண பிரியாணிக்கு போடுறோம்ல அந்த மாதிரி வேண்டாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டிங்களா அவ்வளோ சுவையாக இருக்கும். பட்டாணி, பீன்ஸ், கேரட்டு, கொடமிளகா, நம்ம ஒரு சில பேசிக்கை வச்சுக்கிட்டு நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம என்ன கற்பனைக்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு போகலான்றது வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த வரகரிசி புலாவ் பார்த்திங்கன்னா நம்ம மதியானமும் சாப்பிட்லாம், இரவும் சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகிடும். இப்போ ஐடி வேலைக்கு போகிறாங்க, இரவில் போகிறாங்கன்னு வைங்களே, நைட் ஷிஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த பிரியாணி கொஞ்சம் நிறையா சாப்பிடுவாங்க. கடையில் என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி ஹெவி ஃபுட், அந்த மாதிரி பிஸா, பர்கர் இல்லை பிரியாணி, புலாவ் ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க இல்லையா. அப்படி புலாவ் செய்யும்போது உங்களுடைய சாய்ஸ் வந்து இந்த வரகரிசி, அதாவது மில்லட்ஸில் இருக்கட்டும், சிறுதானியங்களில் இருக்கட்டும். ஈஸி டைஜஷன், அப்புறம் வந்து உடலுக்கும் நல்லது. இப்போ நான் வந்து சுவை பண்ணி பார்க்குறேன் உங்கள் முன்னாடி. ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது இப்படியே சாப்பிடணுமா, தொட்டுக்கருக்கு ஏதாவது வச்சுக்கலாமான்னா, நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வெஜிடபிள் குருமா இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சிம்பிளாக நான் சொல்கிறீங்க, அது ரொம்ப நல்லா பொருந்தும். இது கூட வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, இல்லாட்டி வெங்காய தயிர் பச்சடி, இல்லைன்னா வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, சின்ன சின்னதாக கொஞ்சோண்டு தக்காளி போட்டு அந்த தயிர் பச்சடியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். சரி, இந்த எபிசோடில் உங்களுக்கு சமையல் செய்து காமிச்சிட்டேன். அடுத்த எபிசோடில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.